சில பேரால கலந்துக்க முடியல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. புதுசா இருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டிட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோ ஒரு ரிமெண்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ரூம்குள்ளே வந்தாச்சு. ரூம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பெர்முடா ரீமாஸ்டர் நார்மல் கிளாசிக் மேட்ச் மாதிரி தான் நான் இந்த வாட்டி போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே எம்எஸ் லியா, அதாவது எம்எஸ் அயன், ஓகேங்களா, அந்த பேர் எனக்கு பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எம்எஸ் விஐபி, அடுத்து எங்கே எம்எஸ் தலை. எம்எஸ் தலை தான் வந்துட்டு போர்ட்லேயே ஃபஸ்ட்டு. ஓகே, எம்எஸ் பிரவீன் வந்துட்டு ரெண்டாவதாக இருக்காப்புல, எம்எஸ் டெவிலு. ஸோ அதுக்கப்புறம் வேறு யார், எம்எஸ் பிரின்ஸு, இந்த மாதிரி ஒரு 10 பேர், ஐயோ 11 பேர் இருந்தாங்களே. எப்படி ஒருத்தர் எம்எஸ் லாக்ஸ் மிஸ்ஸிங்கே. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இருக்கிறவங்களை வச்சு விளாடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நம்ம வந்துட்டு இருக்க எல்லாருக்கும் லைக் போட்டலாம். பட் லைக் போட்டாலும் வந்துட்டு இது வந்து நம்மளோட ப்ரொஃபைலுக்கு ஆட் ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் சரி, ஒரு ஒருத்தங்களாம் எங்கெங்கேயும் இறங்குவாங்க. பட் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப, அதாவது ரொம்ப லேட்டான மாதிரி தெரிஞ்சு. வைப்பர் பக்கத்தில் எவனையோ இறங்கிட்டான். சரி பரவாயில்ல, வைப்பர் வந்து எப்படி இருந்தாலும் அடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ ஓகே, பிரவீனே, எம்எஸ் பிரவீனே எங்கே இறங்குறான், எங்கேயா இருந்தான். சரி ஓகே, நம்ம எம்எஸ் கேப்டன் வந்துட்டு இறங்கிட்டாப்புல, எம்எஸ் லியாவும் இறங்கிட்டான். ஓகே பரவாயில்ல, எல்லாரும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. எம்எஸ் விஐபி பக்கத்தில் எவனோ இருக்காம், அது யாருன்னு தெரியல. எம்எஸ்ல ஃபேக்ட்ரியில் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே பரவாயில்ல, எல்லாரும் அங்கங்கே ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டானாங்க. ஆனால் இது வந்துட்டு நான் ஐயோ அதுக்குள்ளே முடிச்சுட்டானா வைப்பரை முடிச்சுட்டானா. சரி ஓகே ஓகே, நம்ம டெவியில் வந்துட்டு வைப்பரை முடிச்சுட்டாப்புல. சரி, டெவிலோட கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல பரவாயில்ல, போட்டோம். கரீனாவா, யாரோ அது கரீனா. சரி ஓகே பரவாயில்ல, அதாவது நோட்டிஃபிகேஷன் தான் அப்படி வந்துச்சு. அடுத்து வந்துட்டு இன்னும் 9 பேர் இருக்காங்க. 9 பேரில் யார் வின்னர் அப்படின்ட்டு நீங்கள் இப்போவே வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விளாட்ன எல்லாருக்கும். ஆனால் வந்துட்டு யார் இதில் ஜெயிச்சது அது வந்துட்டு ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அந்த சில பேர் வந்துட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எம்எஸ் பிரசன்னா, எம்எஸ் பிரவீனே, அவங்கவுங்க ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல சுற்றுறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு நம்மளும் ரொம்ப ரொம்ப பார்த்துட்ருக்கோம். பார்ப்போம் யாராவது சாவாங்களோ அப்படின்றதா. இப்போது யாரும் இல்லை. சரி ஓகே, அடுத்து சீக்கிரமாக வாங்கடா. நான் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய மேப்பு போட்டேன். ஸோ அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சின்ன மேப் போட்டிருந்தால் சீக்கிரமாக மேட்ச் முடிஞ்சிட்ருக்கோம். இது வந்துட்டு ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம பசங்க நல்லா விளையாடட்டும், அப்படியே ஊர் சுற்றி பார்க்கட்டும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரி மேப்பு பெருசாக போட்டு விட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேம் பிளே வீடியோ வந்துட்டு நம்ம இப்போல்லாம் போடுறது இல்லை. ஏன்னா வந்துட்டு கேம் பிளே, அதாவது என்னோட கேம் பிளேவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டுருக்கேன் அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப மொக்கையாக விளையாடிட்டுருக்கோம். அதனால் எப்படியோ சரி நம்ம கொஞ்சம் கெத்தாக விளையாடணும், அதாவது நம்ம பசங்களுக்குள்ளே நம்ம கெத்தாக விளையாடி காட்டணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால்தான், அதாவது நம்ம வந்துட்டு கில்டு லீடராக இருக்கோம். கில்டு லீடராக வந்துட்டு பேக் மாதிரி விளையாடிட்டுருந்தேன் எப்படி. ஸோ கில்டு லீடர் கொஞ்சம் கெத்தாக விளையாடணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இப்போ நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ப்ராக்டிஸில் என்னை பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் எப்படியோ வந்திருக்கேன்னு தான் நான் சொல்ல முடியும். எப்படி சொல்கிறது, ஸோ அப்படி வந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. நான் சொல்லிட்டேன் சரிங்களா, அதாவது ரொம்ப மோசமாக இருக்கேன். ஸோ அந்த நிலைமையெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா.
அடுத்து வந்துட்டு அவனும் அடிச்சுக்கிற மாதிரி தெரியல, அதாவது நம்ம கில்டுக்குள்ளே ஏன் அடிச்சுக்கணுமா அப்படின்ட்டு நம்ம பசங்க வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா யாரோ வந்துட்டு நாங்களே அடிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலமையில் இருக்காங்க. அதாவது கடைசி ஜோன் வரையும் நாங்கள் யாருமே அடிச்சுக்க மாட்டோம், நீங்கள் கடைசி ஜோன் மாதிரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம பயப்பிள்ளைங்க முடிவு பண்ணிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக் லவ் ஹேங்கரில் என்ன பண்ணுறாப்புல, நம்ம பிரவீன் ஷிப்யார்டில் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு நானும் கொஞ்சம் டவுட்டோடு தான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஏதோ லூட் விளாடுறாங்க, இருக்கிற 9 பேருக்கு எதிராக இவ்வளோ லூட்டுங்க. அடடாடா கேப்டனுக்கு, டே கேப்டனு பின்னாடி போடுறா, டேய் பின்னாடி போடுறா, ஃபேக் லவ் மேலே தானா இருக்கான் இவனுக்கு என்ன நிட்லக்கா. ஓகே வெளியே வந்துட்டான், எப்படியோ அப்படி இப்படின்னு போராடி வெளியே வந்துட்டான். விஐபி வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதில் இருந்தான், அது பேர் என்ன கிளாக் டவர். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயோ சுற்றிட்டு இருக்கான் நாமதா. ஓகே எம்எஸ்ஏ தலை எம்எஸ் அபரி, ஓகே பரவாயில்ல ஏதோ போயிட்டுருக்குது. ஆனால் மேட்ச் தான் வந்துட்டு எனக்கே ரொம்ப காண்டாயிடுச்சு, பார்த்துட்ருக்க உங்களுக்கு எவ்வளோ காண்டாவதுன்னு தெரில. நம்ம என்ன சொல்கிறது, ஓகே அதுவும் இல்லை நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், நம்ம சேனலை வந்துட்டு இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் கொஞ்சம் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இது வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் இருந்தாலும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நமக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அங்கே ஒரு எமௌண்ட் போடுற எமௌண்ட் வால் இருந்துச்சு, ஆனால் வந்து நம்ம சபரிக்கிட்டேயோ யாரோ வந்துட்டு எமௌண்ட் பார்த்தாங்க அவங்கக்கிட்ட இல்லாதனால திரும்ப வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிரவீனு இங்கே என்ன பண்ணுறான்னு தெரில. கேப்டனு கேப்டனு டேய் கேப்டனு அதெல்லாம் கேப்டன் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒருவேளை சர்வே பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி வந்துடுவோம் 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 அந்த நம்பிக்கை இருக்குது. பிரின்ஸே 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 ஃபேக் லவ் இங்கே ஆள் ஆள் ஒரு இடத்துல சுற்றுதாங்கப்பா. ஆனால் டேய் என்ன பண்ணுறா, டேய் ஜோன் ஓடுறா, டேய் ஓடுறா ஓடித்தோடா, டேய் போய் பூட்டான். சரி ஓகே ஒருத்தன் எலிமினேட் ஆகிற நிலமையில் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே அடுத்து வந்துட்டு எம்ஐ தோ எம்எஸ் விஐபி அங்கேருந்து நான் நகரவே மாட்டேன்டா, உங்களால் முடிஞ்சால் வந்து என்கிட்ட வாங்கடா அப்படின்ற மாதிரி அங்கேயே சுற்றிட்டுருக்கான். ஒரு ஒருத்தராக ஜோனுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. பிரின்ஸே பிரின்ஸே எமௌண்ட்டு போட்டு மண்டிக்கிறாத மண்டிக்காத, சரியா 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 ஓடிதே 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 ஃபேக் லவ் ஆர்டர்லாம் பீக்கில் எப்பவுமே இல்லையடாடே, பீக்கிலலாம் நல்லா இறங்கும்போது எக்கச்சக்கமாக இறங்குவானுங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கான். நம்ம கேப்டனு தான் பரிதாபமாக இருக்குது, ஆனால் வந்துட்டு அவன் எத்தனை அதில் முடிகிறான்னு தெரில. சரி பரவாயில்ல பார்ப்போம் பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம். விஐபி இங்கேயே ஆல்ட் ஆகிட்டான், யாருப்பாதே யாருப்பாதே. பிரவீனு 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 போடுறான் போடுறான் விஐபி போடுறான் அவனை போடுறான் விடாதியே அவனை பிடிச்சி கொள்ளுகே. இந்த ஃபைட்டில் வந்துட்டு யார் ஜெயிப்பான்ட்டு நீங்கள் சொல்ல பார்க்கலாம். எம்எஸ் விஐபியா இல்லை எம்எஸ் பிரவீனா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ரெண்டு பேரும் குளோவில் வச்சுருக்காங்க, ஆனால் வந்துட்டு நான் லிமிட்டட் தான் போட்டேன். ஓ எம்எஸ் விஐபி அங்கே செத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் பாப்போம் சரிங்களா. எம்எஸ் டேவிட் ஓ விஐபி பிரவீனை கொண்டுட்டானா, ஐயையோ இது நடக்காத காரியமாச்சே. எம்எஸ் பிரின்ஸு ஏதோ பண்ணுறான், ஆனால் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரில. கடைசியிலேயே அவன் ஸ்கோப் வச்சு தான் பார்த்துட்டு இருந்தான், ஒரு அடி கூட அடிக்கலாமா. சரி ஃபேக் லவ் ஃபேக் லவ் ஓ அது பேர் என்ன விஎஸ்சி விஎஸ்எஸ் எக்ஸு அட்டாச்மெண்ட்டோடு வச்சுருக்கான். பரவாயில்ல நீ டாட்டாமா டாட்டா நீ அங்கேயே. நம்ம வந்துட்டு எம்எஸ் விஐபி வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பொறுமையாக இருந்து லூட் அடிக்கிறான். எம்எஸ் டெவிலு எம்எஸ் டெவிலுக்கும் எம்எஸ் ஃபேக் லவ்க்குக்கும் சண்டை நடந்துட்டுருக்குது. நீங்கள் 500 ஹெச்பிக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு இது போடுவீங்க, அவன் க்ளோவெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டான். போடு 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 பொழகா பொழந்துரு பொழந்துரு டெவிலுக்கும் ஃபேக் லவ்க்கும் பயங்கர சண்டை நடக்குது, யார் அடிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் செம்மையாக அடி வாங்கிட்டு போய் மெடிக்கல் போட்டுருக்காங்க. ஃபேக் லவ் ஜெயிச்சிட்டான் எம்ஏஜி 7ல. பிரின்ஸ் வந்துட்டு இங்கேருந்து யாரையும் அடித்தான், அது யாருன்னு தான் தெரில.
அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அது யார் அடித்தாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஜோனில் தான் இருக்கான். ஃபேக் லவ், ஃபேக் லவ், ஃபேக் லவ். ஓகே, ஒரு நாலஞ்சு மெடிக்கல் சுற்றிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஃபேக் லவ் வந்துட்டு உண்மையிலே பாராட்டணும், ஏன்னா ஜோன் சர்வே பண்ணுறது ஃபேக் லவ்வை விட்டால் வேறு ஆளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம லியா வந்துட்டு ஜோன் கார்னரில் இருக்காப்ல, சரி பரவாயில்ல, விஐபி அங்கேருந்து நகர மாட்டான்டா, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ கில்டு லீடராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அங்கேருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாதிரி அங்கேயே இருக்கான். ஓகே, எம்ம சபரே சபரே சபரே, பீக்கில் இங்கே தானேண்ணா, பீக்கை விட்டு போடுறா போடுறா, அடையா சைலன்சர் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபேக்கில் தான் அடித்தான் ப்ரின்ஸு, அங்கேருந்து இடத்த மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். ஃபேக் லவ், ஃபேக் லவ்வே தான், சபரிக்கும் ஃபேக் லவ்க்கும் தான் சண்டை நடந்தது. அடுத்து நம்ம லியா வந்துட்டு என்ன பண்ணுறாப்ல, டாய் உன்னால் நான் பார்க்க மாட்டேன்டா, போடடி எனக்கு நீ மரியாதையாக கொடுக்க மாட்டேன்ற, ஓ சபரி எஸ்கேப் ஆகிட்டான். நம்மளும் அப்படி இப்படின்னு பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. ஃபேக் லவ், ஓ பாய் அடிக்கிறான் ஃபேக் லவ், சபரி ஒரு வழியாக ஃபேக் லவ் முடிச்சிட்டான் முடிச்சிட்டான் முடிச்சிட்டான். விஐபி அங்கே லேண்ட் மேன் வச்சுட்டு உஷாராக உட்காந்துட்ருக்கான், எப்படி இருந்தாலும் அங்கே வந்து தலை வந்து மாட்டோம் அப்படின்ற மாதிரி. சரி பரவாயில்ல, யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துவோம். ப்ரின்ஸு நீ வேறு விளாட்றாடே, உண்மையிலே வேறு விளாட்றா, ஜோனுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க வச்சுட்டியா, உன்னை மிஞ்சிட்டு ஆளே இல்லை. எம்எஸ் லியா என்ன பண்ணுறீங்கோ அங்கே உட்காந்து என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் விஐபி பக்கத்தில் ஒரு சண்டை நடந்துட்டுருக்குது. ஓ எம்எஸ் தலை வந்துட்டான் 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 பக்கத்தில் வந்துட்டான், அதாவது ஹேண்ட் கண்ணனை வச்சு அடிக்க பார்க்குறான். எம்எஸ் ப்ரின்ஸ் என்ன பண்ணுறான், ஓ இங்கே வந்துட்டு, ஓ பாய் எம்எஸ் லியா எலிமினேட்டா, விஐபி யாரடா கொண்டா தலையை முடிச்சிட்டியா, அடடடடா எம்எஸ் தலை வந்துட்டு உண்மையிலே காண்டாகிட்டு இருப்பான். இப்போ வந்துட்டு மூணு பேர், எம்எஸ் சபரி, அதுக்கப்புறம் எம்எஸ் ப்ரின்ஸு, எம்எஸ் விஐபி, மூணு பேர் தான் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இப்போ இதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம், இருங்க பார்ப்போம் பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஐபி வந்து ஜெயிப்பானா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு கொஞ்சம் வெல் பிளேடு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான், ப்ரின்ஸும் சம பிளேயரு, பட்டு நம்ம விஐபி வந்துட்டு நான் அவ்வளோவா சொல்ல மாட்டேன். நம்ம இருந்தாலும் நம்ம கில்டு தான், நான் வந்துட்டு விஐபியோட ஸ்கில்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் விளாடுவான், ஸோ அந்த மாதிரி தான். சரிங்களா, ப்ரின்ஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டான், ஆனால் வந்துட்டு விஐபி என்ன பண்ணான்னு தெரில. விஐபியும் பார்த்துட்டான், விஐபி என்று ஆதி பார்த்துட்டான், பட் இங்கே கொஞ்சம் சொதப்பிடுவான் சொதப்பிடுவான், குக் பண்ணான் பட் அப்படியே போட்டிருந்தா பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் எம்ஏஜி செவன் தான் வச்சுருந்தான், அதை வச்சு அழுத்தி பிடிச்சிருந்தாலே முடிஞ்சிட்டு இருக்கோம், எதுக்குடா இந்த வேலை இங்கே பண்ணுறீங்க. சரிங்களா, சரியா ஒருத்தன் காலின்னு நினைக்கிறேன், யார் ஒருத்தன் காலி விஐபி, எப்படியோ ப்ரின்ஸை முடிச்சிட்டான். அதை நீ முதல்ல முடிச்சிருக்கலாம், இப்போ வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் உண்மையிலே வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு சபரி வந்துட்டு மேலே இருக்கான், விஐபி கீழே இருக்கான், ஸோ அதனால் வந்துட்டு கீழே இருந்து சபரி வந்து அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஹெட்டில் தான் விழுவோம். ஆனால் ஹெட்டில் விழுதா எங்கே விழுதுன்ட்டு நீங்களே பாருங்கோ, சபரி வின் பண்ணுவானா இல்லை விஐபி வின் பண்ணுவானா யாருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ குளோவல் போட்டுறானே அவன்கிட்ட குளோவல் கலை எடுக்கணும்னு நினைக்கிறான். இவன் வந்துட்டு கொஞ்சம் முடிச்சிட்டான் முடிச்சிட்டான், எம்எஸ் சபரி முடிச்சிட்டாப்புல, வேறு லெவலுங்களா வேறு லெவலுங்களா, உண்மையிலே வந்துட்டு எப்படியோ நம்ம கில்டு பசங்களையும் கொஞ்சம் நல்லா விளாட்றாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம மேட்ச் முடிச்சிட்டா இல்லைங்களா, எம்எஸ் சபரி வந்துட்டு ஜெயிச்சிட்டான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்துட்டு அவனோட ஐடிக்குள்ளே போயிடலாம். ஓ ஒரு ஆறு டைமண்ட் இருக்குது, சரி ஒரு ஆறு டைமண்ட் இருக்கா, ஒரு நம்மளால் ஏதோ பண்ண முடிஞ்சது, இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. சரிங்களா, அது வந்துட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னால் வந்துட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதானே பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியல, அதாவது நமக்கு ஏதாவது வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், எதுவுமே வர்ற மாதிரி இல்லை, இப்போ வந்துட்டு இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. சரி லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஐடிக்கு போயிடலாம். ஸோ ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இந்த மேட்ச் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், ஏன்னா நம்ம பசங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இந்த மேட்ச் யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ ஸோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சீரோடா, பை பை காய்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.